பட் மகளிர் மாநாடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு இவர்களுக்கு அதற்கான ஒரு தகுதி இருக்கிறது அப்படின்ற கேள்வியும் வரும். ஏன்னா திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஏன்னா பெண் உரிமை மகளிர் உரிமை அப்படின்னு நீங்கள் பேச போகிறீங்கன்னா, திமுக என்ன காரணத்திற்காக பிறந்தது? ஈவேரா அவர்கள் மறுமணம் செய்து கொண்டார், அப்போ சொத்துரிமை என்பது மணியம்மை அவர்களுக்கு சென்று விடுகிறது அப்படின்றதை எதிர்த்து தானே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த இயக்கமே ஒரு பெண்ணுக்கு கிடைத்த உரிமை என்பதனை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்பொழுது இருந்த தலைவர்கள் சொன்ன விமர்சனம் இதானே. இருந்தாலும் நம்முடைய கேள்வி என்ன வருதுன்னா, தொடர்ச்சியாக பெண்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள், முக்கியமான பங்கு வகித்த பெண்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் மணியம்மைக்கு அடுத்தது அநீதி இழைக்கப்பட்ட பெண் பார்ப்பேன் அப்படின்னா சத்தியவாணி முத்து, திராவிட இயக்க தலைவர்களில் அது முக்கியமாக இந்த ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய நிலையில் இருந்தவர் திருமதி சத்தியவாணி முத்து. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த திராவிட தலைவர்களுக்கெல்லாம் தன் வீட்டில் உணவளித்திருக்கிறார். அவர் எப்படி நடத்தப்பட்டார், 70களில் எப்படி அவர் நடத்தப்பட்டார், ஏன் அவர் வெளியேறினார், பின்னாட்களில் அவர் வந்து அதிமுகவில் இணைந்து, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மாநில கட்சிகளுடைய முதல் மத்திய அமைச்சர், மாநில கட்சிகள் மத்தியில் அமைச்சர் பதவியை பெறுவது அப்படின்றதற்கான வரலாற்றை படைத்தார். கடந்த கால வரலாறுங்கிறது இல்லை, நான் கேட்குறது என்ன கடந்த கால வரலாறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இவங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய நீண்ட நெடிய வரலாறு என்று பெருமைப்பட்டு கொண்டு தான் அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இப்போ இந்த வரலாற்றில் பெண்களை எப்படி இளம் நடத்தி வந்திருக்கிறார்கள்? சரி, இதை நடத்துகின்ற கனிமொழியை எடுத்துப்போம். பிறந்த உடனேயே அங்கீகாரம் பெற்றவரா? மகளின் தாயார் என்கிற நிலை தானே அவருடைய தாயாருக்கு வழங்கப்பட்டது, இல்லை என்று மறுக்க முடியுமா? உரிமை என்று வந்துவிட்டால் தி அதர் சைல்டு ஆர் தி அதர் உமன் அப்படின்ற பார்வை இருக்கக்கூடாது இல்லை, அது இருந்திருக்கிறதா இல்லையா? அப்போது இங்கே உரிமைக்கு நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? சரி, உங்களுக்கு எதிர்த்து நின்ற பெண்களை அனந்தநாயகியாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி அணுகினீர்கள், உங்கள் பார்வை எப்படி இருந்தது, உங்களுடைய விமர்சனங்கள் எத்தகையதாக இருந்தது, இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். பார்த்தால் இவர்கள் பெண் உரிமைக்காகவும் பெண்கள் உடைய மகத்துவத்துக்காகவும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கே புரியும். ஓகே, அதான் நீங்கள் திமுக குறித்தான விமர்சனமாக பார்க்குறீங்க, இந்த மாநாட்டுக்கு அவங்க நடத்துறதுக்கான என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறீங்க. இதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இங்கே விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மற்ற ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸாக இருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூட்டுவதன் மூலமாக தேசிய அரசியலையும் திமுகவுக்கு ஒரு வலு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லையே. இப்ப ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து அதிமுக வெளியே வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது இங்க ஆல்ரெடி இங்க நம்ம கூட்டில யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு மாநில லெவல்ல. அதே மாதிரி இப்ப தேசிய லெவல்ல நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு கூட்டணி இருக்கோம், கூட்டணி இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது, அப்போ ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக அமைக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறது? அப்போ நம்ம கிட்ட யாருமே கூட்டணி இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும், அதே மாதிரி இங்க மாநில லெவல்லையும் சரி தேசிய லெவலும் ஒரு வலுவான கூட்டணி இருக்கு அப்படிங்கறதையும் எப்படி அணுகிறது? ரெண்டு விதத்துல அணுகலாம். இது அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் கூட. ஏன் அப்படின்னா, நீங்க கூர்ந்து கவனிக்க என்ன மாதிரியான சூழலை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு, அவர் என்ன மாதிரியான ஒரு சூழலில் தமிழகம் இருக்கிறது